இல்லை அப்போ நீங்கள் அமெரிக்கா போகலன்னு சொன்னீங்க, உங்கள் மகன் ஆனால் அமெரிக்காவில் தான் இருந்தார் அவர். ஓ இருங்க கொஞ்சம் இருங்க, அமெரிக்கா ஓப்பா ஸ்ட்ரிக்டாக ஃபாதர் மாதிரி ஸ்டோன்னா சொல்ல மாட்டார். என்ன பண்ணுறீங்களா? தேட்டர் போவோம், அப்பப்போ மால் போவோம் முடியாது. அது என் வெயிட்டுக்கு அவரால் அவரை ஃபாலோ பண்ண முடியாது அவ்வளோ. இப்போ பார்த்தாலும் அந்த டிவி வருது, ஒன்னு வழி வருது. டிவி பார்த்து தப்பு இல்லையே? தப்பு இல்லை தான், கரெக்ட். இல்லை அப்போ நீங்கள் அமெரிக்கா போகலன்னு சொன்னீங்க, உங்கள் மகன் ஆனால் அமெரிக்காவில் தான் இருந்தார் அவர். இதோ இருங்க கொஞ்சம் இருங்க, அமெரிக்கா ஓப்பா. இல்லை கூப்பிட்றது தான் அமெரிக்கா இருக்குது. இவரு தான் சார் என் சண்டே. வாங்க அமெரிக்கா, வணக்கம். அப்பா பையன் பாண்ட் வந்து எப்பவுமே வந்து இப்போ எனக்கு இங்கே இன்ட்ரோவே அமெரிக்கா வா அமெரிக்கா வரலைன்னா அப்படின்னு வர்றது அது ஒரு மாதிரி ஜாலியாக இது பார்க்கும்போது இல்லை. இது வந்து ரொம்ப ரேரு தான். இப்போ இருக்க தலைமுறையும் வேறு. அப்பா வந்து எந்தளவுக்கு ஆன்ஸ்கிரீன் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம் எல்லாம் சரி, உங்கள் ரெண்டு பேருக்கான அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். எப்படி பாண்ட் வந்து மோஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான், ஃப்ரெண்டு ப்ளஸ்ஸு ஒரு ஸ்ட்ரிக்டர் ஓல்டர் பிரதர் டைம்ஸ். ஆனால் எப்போவுமே ஃப்ரெண்டு மாதிரி தான். ஒரு ஓல்டர் பிரதர் மாதிரிதான், ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாதர் மாதிரி ஸ்டர்னா சொல்ல மாட்டாரு. ஏய் என்ன பண்றீங்களா அப்படி கேஷுவலா, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் எப்பவுமே பழகிருக்கு. ஒரு ஏஜுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு? இப்போ நம்மளோட டீனேஜ்ல வரும்போது சொல்லிங்களே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்லிட்டு ரொம்ப. இப்ப அம்மா இருக்காங்க ரெண்டு, இப்போ பார்த்தா இங்கே இந்த கூட்டு இந்த கூட்டணி ஜாஸ்தி, ரெண்டு பேர் அங்கே ஒரு சிங்கிள். எப்படி இருக்கும் வீட்டில் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், டைனாமிக் சூப்பராக இருக்கும். கலாய்க்கிறது தான், இவர் எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருப்பார். அது நாங்கள் சரி ஓகே ஓகேப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் மோஸ்ட்டாக ஒரு பாண்டு அது வந்து சின்ன வயசுலேருந்து இவர் ஒர்க் பண்ணி பார்த்தது எவ்வளோ அந்த எல்லாம் நிறைய ஹர்டல்ஸு தாண்டி வந்திருக்காரு. அப்போத்துலேருந்து தாண்டி வந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் டெய்லி. ஒரே பிள்ளைக்கு போவோம்ல, ரெண்டு பக்கத்துல இருந்து பிரிச்சு கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்படின்னு. சோ நீங்க சொன்னீங்க ரொம்ப சிக்டாவா இருப்பாங்கன்னா கண்டிப்பும் தேவைதான். இப்படி இருக்கு எப்படி சொல்றது? ஒரே அண்ணன் மாதிரியா? அதான் அது ஓகே, திட்டலாம் மாட்டாரு, திட்டுனது இல்ல. ஒரு இதுல அந்த எப்படின்னா அவர் எனர்ஜி, நீங்கள் சொல்கிறீங்களா அவ்வளோ எனர்ஜி இருக்குன்ட்டு, அவர்னால எங்கே நடந்து போனால் கீப்பப்பே பண்ண முடியாது அவ்வளோ ஸ்பீடு. அவருக்கு வந்து அந்த இந்த டைம்னா இந்த டைம் கரெக்டாக இருக்கணும், இது பண்ணோம் அது பண்ணோம், அது அவருக்கு அவர் பார்த்து கற்றுக்கிறது தான் அந்த மாதிரி அவரோட ருட்டீனில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அதுதான். மற்றபடி எனக்கு வந்து ரொம்ப பாசம். ஒரு 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 கேப்புக்கு அப்புறம் 96 அப்பா பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம அப்பாவை பார்க்குறோம் 96. எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? எனக்கு சூப்பராக இருந்தது, பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா அவருக்கு சொல்லதால, அவர் எப்போவும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரியலாக பார்த்துட்ருக்கல்ல, ஸோ சேம் தான். ஆனால் 96 பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கே போய் அவர் நினச்சி நல்லா பார்த்துட்டு சூப்பராக நினச்சி கொடுத்து கொண்டாரு. விஜய் சேதுபதி நான் கூட போய் குட்டி குட்டி ஒரு கூப்பிட்றதே மாதிரி இல்லை. எங்கள் எல்லாருமே கூட அப்படிதான் கூப்பிடுறாரு. அப்படின்னா அது அது வந்து அவர் அவருக்கு இயல்புலேயே வர்ற விஷயம் இல்லை. ஃபஸ்ட் சின்ன பசங்களை பார்க்கும்போது குட்டின்னு அசமாக சொல்ல மாட்டாங்க, அது உண்மையில அது பாசம் இருந்தால் தான் வரும் அது இல்லையா? அது ஆமாம், எல்லாருக்கிட்டும் அந்த ஒரு இது இருக்கு அவருக்கு, அந்த பாசமாக பேசுறது. நீங்கள் அவுட்டிங் அப்படி வெளியே போகுது, ரெண்டு பேர் மட்டும் போவீங்க அம்மா விட்டுட்டு? இல்லை மூணு பேர் தான் போவீங்க? போவோம், அப்பப்போ போவோம், எங்கேயாவது காஃபி குடிக்க போவோம். ரெண்டு பேர் மட்டும் போவீங்க அப்படியா? இங்கே ஃபேவரட் ஸ்பாட் சென்னையில் அடிக்கடி போகிற அந்த விருப்பப்பட்டு போகணும். இங்கே மெட்ராஸ் காஃபி, அவருக்கு ஃபில்டர் காஃபி தான். இங்கே போய் ஒரு பெரிய பீச்சு, அப்புறம் சங்கீதா ஹோட்டல் அந்த மாதிரி காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுது. அவ்வளோதான். படத்துக்குலாம் நீங்கள் கூப்பிட்டு போக மாட்டேன்றாரு, தேட்டருக்கு வர மாட்டேன்றாரு. ஆ தேட்டருக்கு போவோம், அப்பப்போ மால் போவோம் முடியாது. ஓகேங்க, அது என் வெயிட்டுக்கு அவரால் அவரை ஃபாலோ பண்ண முடியாது அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுருக்கேன். ஓடி வருவேன். உங்களுக்கு இப்போ சின்ன வயசில் நடிச்சேன்னு சொன்னது அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரலையா படத்தில் நடிக்கணும்? நான் என்ன பண்ணேன்னா காலேஜ் முடிச்சிட்ட அப்புறம் இந்த ஜாப்பனீஸ் மொழி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அது கற்றுக்கணும்ன்ட்டு. சரி என்ன சலாமியா மேலெல்லாம் வந்திருக்கணும், சலாமியா அந்த மொழி மேலெல்லாம் வந்திருக்கணும், இந்த விக்ரம் படம் ஜாப்பனீஸ் பண்ணி நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது பண்ணிட்டு அப்படியே கரியர் அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்னு
அதை பண்ணி கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஒர்க் பண்ணார். எல்லாம் பண்ணி நல்ல சம்பளம் வாங்கினார். நல்ல சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இது அமெரிக்கானவன தான் அவரே பயந்துட்டார். நல்ல சம்பளம் வரும் வரதான் செய்யும். சிலவன் கூப்பிட்டுக்கிறதா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? இப்போ நவீன்றது தாண்டி நீங்கள் நைனா அப்படின்னு சொல்லுவார். அவரும் எங்கள் நைனான்னு கூப்பிடுவார். அப்புறம் சின்ன இது ஒரு நிக்நேம் குட்டுன்னு ஒரு நேம் இருக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்க. படத்துல வர்றது வீட்டுல அப்படி சும்மா டக்குனு ஏதாவது சில பேர் வந்து சிச்சுவேஷன்ஸ்க்கு டக்குனு ரியாக்ட் பண்ணி பேசுவாங்க. அப்படி ஏதாவது அப்பா பண்ணிருக்காங்களா அது மாதிரி ரேண்டமா? ஐ மீன் பேசுறதுதான், அவர் பேசுறதே ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு இது, ஐ மீன் ஒரு கோட்டு மாதிரி எழுதிக்கலாம் அப்படியே. இல்ல இப்ப நவீன் உங்களை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தாரு, எவ்வளவு ஸ்பெஷல் நவீன்? நவீன் எவ்வளோ ஸ்பெஷல் உங்கள் ரெண்டு பேருக்குமே, உங்களுக்கும் அம்மாக்கும்? ரொம்ப ஸ்பெஷல். அய்யோ, அது சொல்லது வேணாம். நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். அப்புறம் எங்கேயும் வெளியே அதிகம் போக மாட்டார். எப்போ பார்த்தாலும் அந்த டிவி தான் இருப்பார், டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்தீங்களா, வருது ஒன்று வழி வருது. டிவி பார்த்து தப்பு இல்லையே? தப்பு இல்லை தான், கரெக்டு தான். எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருப்பாருங்க. கேட்டு அப்போ வெளியே போவீங்களா ரெண்டு பேருமே? ஆ, போவேன். ஆ, ரெண்டு பேருமே காஃபி குடிவாரு. நான் எங்க போய் தனியாக போறது, அவரை கூட்டு தான் போவேன். அதுதான் கேட்குறாங்க, காஃபி ஷாப்பா அந்த மாதிரிலாம் போறது. இப்போ நிறைய இப்போ உங்களை மாதிரி ஒரு ஒரு லெஜெண்டரி ஆக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஜாம்பவான்கள்லாம் இருந்தாலும் அடுத்த தலைமுறை தன்னோட வாரிசு வரும்போது சில பேர் விரும்ப மாட்டாங்க, சில பேர் தான் பரவாயில்ல வாங்கணும். இப்போ சிவாஜியாவோட வாரிசோ உத்தரமணையாவோட வாரிசுலாம் பார்த்துருக்கோம், பிரபு சார் கார்த்திக் சார்லாம். இப்போ நவீன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? வராது எனக்கு ஒன்றும் இல்லை. யார் யாருக்கு என்ன வேலை பிடிக்குதோ அவங்க செய்கிறாங்க. நல்லதான் ப்ராக்டிக்கல் நம்மால் நம்ம இல்லை, இது ப்ராக்டிக்கல் எதாவதுலாம் அச்சீவ் பண்ணுறது அவ்வளோதான். அவர் நடிக்கிறது உங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை, அவரும் விருப்பம் பண்றாரு. இப்போ அவர் டைரக்டரும் அதை பாருங்க வந்து வந்துட்டு இருக்காரு, வாங்க நீங்களும் வாங்க சார். இங்க விவசாயிகள் போராட்டம் போயிட்டு இருக்கும் போதே ஐயா வந்து அப்ரோச் பண்ண, அவர் விவசாயிகளுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்பயே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் 96 வந்து, அப்புறம் கோவிட் வந்ததுனால அதுக்கப்புறம் பண்ண முடியல. அப்புறம் நடுவில் வந்து ஐயாட்ட வந்து பேசும்போது, ஐயா இது மாதிரி காயின்ஸ் பற்றி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் பண்ணலாமே அப்படின்னு கேட்டோன்னே, அவர் வந்து ஓகே என்னென்ன பண்ணியிருக்க என்னென்ன இதுன்ட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா, இது மக்களுக்கு போய் சேரணும், ஸோ நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு அவரோட ஊக்கம் தான் இன்றைக்கி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. முதல் படமா இது? ஆமா கண்டிப்பா. சக்திவேல் இயக்குனர் இல்லைங்களா? ஆமா, அது பதிய வைக்கணும் முதல் படம். ஏன்னா தொடர்ந்து முதல் பட இயக்குநர்களுக்கு நடிச்சே இங்க அந்த படம் சொன்னதான், 90s 80s 90s பண்றதுதான் நம்ம வழக்கம் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் ஏன்னா ஒரு 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 கேப் ஒரு 5 இயர்ஸ் இருந்தாலும் தெரிந்து வரும்போது சந்தோஷமா இருக்கு. அவர் புது படத்தில் நடிக்கிறாங்க கண்டிப்பா சந்தோஷங்கிறத விட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கதையில வரும்போது நம்ம என்னென்னலாம் யோசிச்சிருப்போம், நம்ம ஒரு இடத்துல லேக் ஆனாலும் அவர் கரெக்டாக கேட்ச் பண்ணி இந்த இடத்துல இது வரும் அப்படிங்கிற மாதிரி பக்கா நாலேஜபிள் ஐயா. இப்போ வந்து அப்பா மகன் ரெண்டு பேருமே இப்போ பிரதரும் வந்து இல்லை இல்லை, அவர் ஒரு பாட்டிலையும் பாட வச்சிருக்கீங்க, ராப்பும் பாடிருக்காரு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐயாட்ட ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணேன் ஃபஸ்ட்டு, ஐயா நீங்கள் பாடணும் அப்படின்ட்டு. காயின்ஸு மக்களுக்காக ஒரு விஷயம் போகுது அப்படின்னா, ஒரு ரீச் ஆகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக பாடுறேன்ட்டு ஐயா பாடியிருக்காரு. சொல்றாங்க அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோன்ட் சுப்பிட் ஆஃப் த எயிட் ஆஃப் தி நான்சென்ஸ் இதில் எதில் வந்து ராஜாஜி ராஜா அது அது சொல்கிறாங்க, இந்த மாதிரி லைனே சொல்கிறாங்க. அதாவது அப்பாவோட பிளட்டு ஸோ வந்து நடிப்பு சினிமான்றதெல்லாம் சொல்லவே வேண்டாம், சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகியிருப்பீங்க எல்லாமே.
பட் இந்த படத்துல எப்படி இது அமைஞ்சது? செம்ம ஜாலி கேரக்டர், அதே சமயம் பயங்கர நாலேஜபிள். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. விவரமா சொல்லிருக்காரு அவரே கேள்வி. கண்டிப்பா இந்த காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவாகாத காயின்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 53,000 crore மொத்தம் டோட்டலா, அதாவது 2009 இந்த டேட் வரைக்கும் அவங்களோட பிரிண்டிங் வந்து அச்சடித்தது வந்து அவ்வளோ காயின்ஸு. இதில் அன்மூவபிள்னு பார்த்தீங்கன்னா அதில் கோடிக்கணக்கில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் எப்படி பாதிக்குது, ஒரு சாதாரண ஒரு 10 ரூபா காயின்னால என்னென்னலாம் நாட்டுக்கு ஏற்படுது, அதை தனிப்பட்ட முறையில் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த கதையில் வரும். சூப்பர் சூப்பர் வெதர், வாழ்த்துக்கள் கொண்டு வர்றதுக்கு.